நான் பாத்துட்டு இருக்கேன் 4th டீம் டீம் 9 டீம் 9 பாரு எஸ்எல் ப்ரோ டீம் அதான் டீம் நம்பர் 4 அண்ட் டீம் நம்பர் 9 கிட்ட ஃபைட் பெட் இருக்குது அண்ட் ரைடர் வந்து டவுன் பண்ணிருக்காங்க நம்மளால பார்க்க முடியுது சோ பாலன் ஜல்லிக்கிற டீம் தான் ஆப்போசிட்ல இருக்காங்க கேம்ப் சைட்ல பட் ஒருத்தர் வந்து ரொம்ப தூரமா மதன் வந்து ரொம்ப தூரமாவே போயிட்டாரு காப்பதை ட்ரை பண்றாரு ஓ நல்ல ஒரு குளூவால் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு ஒரு ரியாக்ட் பண்ணாரு ஏன்னா அந்த மரத்துக்கிட்ட போகணும்னு நினைக்காம வந்து கொஞ்சம் தள்ளி போட்டாரு ஏன்னா அவரோட உயிரையும் காப்பாற்றினாரு அதே மாதிரி தான் அவரோட டீம்மேட்டோட உயிரையும் காப்பாற்றினாரு வேற லெவலில் ஸோ 43 பேர் மிச்சம் இருக்காங்க மேப்பு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்டார்ட் ஆன உடனே கேம்ப் சைட்ல வந்து ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அண்ட் இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து 4G தாண்டி வந்துட்டாங்க 4G தாண்டி வந்துருக்காங்க டீம் நம்பர் 4 அவுட் ஆஃப் லெவலில் ரெண்டு பேர் கேம்ப் சைட்ல திருப்பியும் வார் ஆமா கேம்ப் சைட்ல வந்து மறுபடியும் வந்து ஃபைட் முடிற மாதிரி தெரியல சோ பாலன் வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து கில்ல எடுத்துட்டு தான் போவோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் சோ உங்களால பார்க்க முடியாத அண்ட் ஆப்போசிட்ல உட்காந்துருக்கிறது வேற யாரும் இல்ல நம்ம டிஇ கில்லர் கில்லர் அண்ட் ரைடர் ரெண்டு பேர் இருக்காங்க ரைடர் பக்கத்துல ஏறாரு நல்ல ஒரு அடிவில் இருக்கு ஒரு ஹெட் கூட விழுல அண்ட் மிஸ் பண்ணிட்டார் ரைடர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பதட்டத்துல மிஸ் பண்ணிட்டாரு ரைடர் உடனே கில் எடுத்துட்டாங்க பாலன் இருக்காங்க சங்ஸ் ப்ரோ எக்கோ வழக்கமா நடக்கிறது தான் கண்டிப்பா பாத்தீங்கன்னா சிஆர்ஜி 7 முடிச்சாங்க டீ நில்லா மட்டும் தான் மிச்சம் இருக்காரு அவுட் ஆஃப் லெவல் அவுட் ஆஃப் லெவல் எவ்வளவு தூரம் இவரால் கொண்டு போக முடியல முடிச்சுட்டாங்க கண்டிப்பா ஸோ டிஜிபி டீம் நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் டிஜி டீம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டீம் 6 டீம் 10 இடையில ஃபைட் போயிட்டு இருக்குது ஸோ ஒருத்தர் கில் எடுத்துருக்காங்க டிஜிபி பீஸ்ட்டை வந்து வெல்ஸ் வந்து நாக் பண்ணி கில் எடுத்துருக்கிறான் ஸோ ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் வெல்ஸ் வந்து இன்னும் தேடி போயிட்டு இருக்கான் போல இருக்கு குவார் மார்பிளர்ஸ் கிட்ட அவங்க இருக்காங்க ஸோ இவங்க மார்பிளர்ஸ்னே வெளியில் வந்து அந்த போட் ஹவுஸ் கிட்ட வந்து கவர் எடுத்து உட்காந்துருக்காங்க டிஜிபி டீமு அண்ட் ஜோக்கர் வந்து தாண்டிட்டார் அந்த இடத்தையே தாண்டி அந்த பக்கம் போயிட்டார் பட் இந்த பக்கம் போனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ யஷ்வல் ப்ரோ இந்த பக்கம் வந்து ஒரு ரெண்டு டீம் இருக்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ ரெண்டு டீம் வந்து ஃபீல்ட்ஸில் இறங்க வேண்டிய டீம் தான் நினைக்கிறேன் டிஜிபி ஸோ ஃபீல்ட்ஸில் இறங்க டிஜிபியில் இறங்கினாங்க பட் லேட்டாக வந்து மார்பிளர்ஸ் போனது தான் வந்து இவங்களோட தப்பு ஆமாம் முன்னாடியே இறங்கி அவங்க வந்து ஃபுல்லாக லோடெல்லாம் இருந்தாங்க ஆனால் வந்து இப்போது ஃபீல்ட்ஸ்லேயும் ஒரு டீம் இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃபீல் கிராஸ் ரோட்ஸில் ஒரு டீம் இறங்கியிருந்தாங்க கிராஸ் ரோட்ஸில் அந்த டீம் வந்து இங்கே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரீக்கு வந்து இதை கிராஸ் பண்ணி இப்போ ரிவரை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டுருக்கிறாரு ஸோ டிஜி ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டவரை கவர் எடுத்து உட்காந்துருக்காங்க ஸோ இவங்கள்ட்ட வந்து நல்ல லூட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்லை ஃப்ரீக்கிட்ட வந்து லூட் இது இல்லை வெஸ்ட் இல்லை அண்ட் அதே மாதிரி ஆனந்த் டீம் வெஸ்ட் இல்லை இவர் ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா பக்கமாக வந்து கிராஸ் ரோட்ஸை எய்ம் பண்ணி தான் உட்காந்துருக்கிறாரு கிராஸ் ரோட்ஸ் இது டீம் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஓகே இப்போ வந்து இவங்க வந்து தாண்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆத்த தாண்டதாக வந்திருக்காங்க மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைனா வேற டீம் நான் தேடல டென்னட் டீம் வந்து மீட் பண்ணுறது வாய்ப்பு இல்லை நீங்கள் அடுத்த டீம் பார்க்கலாம் ஏன்னா டென்னட் டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஆத்த தாண்டுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அண்ட் டிஜிபி இவங்க டீம் கிட்ட தங்கம் டீம் கிட்ட ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது தங்கம் டீம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பிஜிஎம் டீமுக்கு வந்து கீழே ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு பிரேசிலியாவில் 12th டீம் நினைக்கிறேன் டவுன் பிரசிலல இருக்காங்க ஆமா டார்க் சோல்ஸ் கிட்ட ஃபைட் பீட் இருக்கு டார்க் சோல்ஸ் வந்து பக்கவா பேக் அடிக்குறாங்க ரிட்டர்ன் பீட் இருக்காங்க மெயின் பிரசிலல பீட் இருக்காங்க டார்க் சோல்ஸ் ரெண்டு கில்ல வந்து கொடுத்துட்டு பீட் இருக்காங்க சோ அதுதான் வந்து டார்க் சோல்ஸ் பண்ண ஒரு தப்பா இருக்கும் நினைக்கிறேன் எப்படி அந்த ஃபைட் நடந்துச்சு என்னன்னு தெரியல கோஸ்ட் அண்ட் நிக்கி போன மேட்ச் வந்து வேற லெவல் பண்ணாரு சோ அவர் வந்து இழந்திருக்காங்க அண்ட் வுல்ஃப் அண்ட் பாண்டா ரெண்டு பேரும் பேக் அடிச்சிட்டு இருக்காங்க மெயின் பிரசிலாக்கு சோ இதுக்கு மேல வந்து அவங்க வந்து வெளியிலே வர மாட்டாங்க இதை ஹோல்ட் பண்ணிடுவாங்க ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க ஜல்லிக்கட்டுல இன்னும் ரெண்டு பேர் மொத்தமா மூணு பேர் தான் வந்திருக்காங்க மொத்தமா அதுல ஒருத்தர் மட்டும் இழந்துட்டே மீதி போன மேட்ச் வந்து ரெண்டு நாலு பேர் வந்தாங்களா ப்ரோ ஆமா நாலு பேர் வந்தாங்க நினைக்கிறேன் இருக்காங்க சரியாக வந்து டவுன் பண்ணியிருக்காங்க தங்கம் பார்த்தீங்கன்னா குளுவால் வெறித்தனமாக உடச்சிட்டு இருக்காரு நிதிஷ் அங்கே நிதிஷ் சுற்றிக்கிட்டு போகிறாரு பேக் ஸ்டாப் போகிறார் நிதிஷ் பேக் ஸ்டாப் போகிறத பார்க்க முடியுது கண்டிப்பாக எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிதிஷ் வந்து செம்மையாக சுற்றிட்டு போயிட்டுருக்காரு ஸோ டீம் பாய்சன் ஸோ டீம் பாய்சன் தப்பு பண்ணியிருக்காங்க ஏன்னா டார்க் சோல்ஸ் கிட்ட இப்போ தான் ஒரு ஃபைட் நடந்து முடிஞ்சு நிதிஷ் வந்து சுற்றிட்டு போகிறார் பார்க்குறாங்க நிதிஷை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்
நிதிஷ் இது வரைக்கும் பார்க்கல, இப்போ தான் பார்த்துருக்காங்க நிதிஷ். ரோஹித் பார்த்துறாரு, ரோஹித் பார்த்துட்டு பேக் அடிக்கிறாரு, கவர் இது பொசிஷன் எடுக்கிறாரு ரோஹித். நிதிஷ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட வந்திருக்கலாம் போல இருக்கு, ஒரு ஒரு தப்பாக ஏறிட்டான்னு தான் நினைக்கிறேன் நான். தள்ளி கூட வந்திருக்கலாம், நிதிஷ் பேக் அடிக்கிறான் ப்ரோ. அங்கேயே டீம் 11 உள்ள வருது ப்ரோ அதே ஃபைட்டுக்கு. ஸோ நிதிஷ் வந்து பேக் அடிச்சு தீர்வுறாரு, தங்கம் சுத்திட்டு வந்துட்டாரு, தங்கம் சுத்திட்டு வந்து அந்த கவலில் இது எடுத்திருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பிஜிஎம் பண்ணது தான் தப்பா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன், ஆமாம் ஓப்பனில் வந்துட்டாங்க, ஏறுறாங்க, ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க, ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க. ஆஹா மாத்தி மாத்தி எகிறாங்க, ஏறி ஏறி அடிச்சுட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட ரெண்டு பேரும் ஏறி ஏறி அடிச்சிருக்காங்க, ஒரு ஆமா கூட ரெண்டு பேர் மேலேயும் படலை. சைஃபர் அண்ட் ஸ்பைக் ரெண்டு பேர் டவுன் பண்ணிட்டாங்க, ரோஹித் அண்ட் இவங்க மட்டும் தான் இருக்காங்க. ரோஹித் ஒரு ஷாட் விழுந்திருக்குது, ஓ மை காட், ஓ மை காட் டவுனு. ஸோ மிஸ் பண்ணிட்டாரு, முடிச்சிட்டாங்க பிஜிஎம் டீம் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ரேஞ்ச் ஏறி முடிச்சிட்டாங்க. அண்ட் பிஜிஎம் வந்து ஒரு 11 டீமா, ஆமாம் டீம் நம்பர் 11, ரெண்டு பேரை நாக் பண்ணியிருக்காங்க, கிராஸ் ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க டீம் நம்பர் 11. கிளாஷ் ஆக் டீம் தான், அவங்களால பார்க்க முடியும் கிளாஷ் ஆக் டீமை. இல்லை டீம் நம்பர் 11 இல்லை ப்ரோ, டார்க் சோல்ஸ் நினைக்கிறேன் ப்ரோ, அது சவுண்டு கேட்டு மேபி வந்திருப்பாங்க. இல்லையே அவங்களும் இல்லையே, பிஜிஎம் டீம் வந்து காப்பாத்திட்டாங்க. டெனட் சாண்டி சாண்டி டெனட் டீம் தான் ஆப்போசிட்ல வந்திருக்காங்க, ஆப்போசிட்ல சாண்டி சாண்டி தான் அடிச்சிருக்காரு, ரெண்டு பேரும் நாக் பண்ணாரு. பட் ஆனால் கில் எடுக்க முடியல, காப்பாத்திட்டாங்க நிதிஷ் அண்ட் தங்கம் ரெண்டு பேருமே காப்பாத்திட்டாங்க, நல்ல கில் எடுத்திருக்காங்க போன மேட்ச் மாதிரியே. பிஎஸ்எஸ் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க, நம்ம வந்து இவரை பார்த்துட்டு இருக்கோம், டிஜிபி பிஜிஎம் பார்த்துட்டு இருக்கோம். பிஜிஎம் லூட் அடிக்க ட்ரை பண்ணுறாரு நிதிஷ், ஒரு குளூவால் போட்டு நல்லா லூட் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ சீக்கிரமாக ஃபைட் போகுது நம்ம இந்த மேட்ச்சில், டயர் ஒன் மேட்ச்சில் என்னால் வந்து இதை நம்பவே முடியல. ஸோ சர்வே பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ காய்ஸ் வந்து 3000 கேஷ் ப்ரைஸ், அதை ஞாபகம் வச்சுங்க, இப்போதைக்கு 3000. ஸோ கண்டிப்பாக சர்வே பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. எப்பவுமே ஜோன் வந்து பிரேசிலியா தான் மெயின் பண்ணி வருது இங்கே கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால தான் முதல்ல இறங்கும் போதே பிரேசிலியா தான் இறங்குறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. அதே மாதிரி ப்ரோண்டா அவங்களோடய வந்து நம்ம டீம் அசுரனும் உள்ள வந்தாவணும்னு நினைக்கிறேன். டீம் அசுரனும் கிட்டத்தட்ட வந்து ஜோனோட ஃபர்மோஷனில் இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் கார் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காரு, இப்போ தான் வந்து உள்ளரையே வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் ஜோன்லேருந்து இப்போ தான் உள்ளரே வந்திருக்காரு, அடுத்த ஜோன் மூவ் பண்ணி ஆகணும். இன்னும் 25 செகண்ட் தான் மிச்சம் இருக்குது, இவங்க மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம இவங்க டிஜிபி ஆர்மி, டிஜிபி ஆர்மி இது வரைக்கும் மூவ் எடுக்கல கைஸ், இது வரைக்கும் மூவ் எடுக்கல, இன்னும் 16 செகண்ட் தான் மிச்சம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிலே பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. டிஜிபி கடைசியில் ஓடி வருவாங்க நினைக்கிறேன், கடைசியில் ஜோன் வரமா அப்படியே ஓடி வருவாங்க நினைக்கிறேன். இல்லை கடைசியில் ஓடி வந்து அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சேஃப்டியான ஒரு பொசிஷன் சேஞ்சாக இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு யோசனையாகவே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒரு ஆள் இருந்தால் கூட வந்து இவங்களை வந்து ஜோனுக்குள்ளே ஹோல்ட் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஜோன் ஆரம்பித்த பிறகு தான் வந்து, ஆமாம் ஜோன் ஆரம்பித்த பிறகு தான் எடுக்கிறாங்க, உள்ளே வராங்க. ஸோ எனிவே பார்ப்போம் ஜோன் வந்து, ஏன்னா இந்த இடத்துல வந்து ஜோன் வந்து ரொம்பவே வேகமாக வரும். ஸோ அளவுக்குலாம் வச்சுருக்காங்க, கெல்லி வச்சுருக்கிறாரு, கிட்டத்தட்ட மூணு பேருமே கெல்லி வச்சுருக்காங்க. நடக்கும் அவங்க சுடாத வரைக்கும் வராது, அவங்க சுட்டு காமிச்சாங்கன்னா வந்துடும் கண்டிப்பா. ஆனந்த் உள்ள வந்துட்டு இருக்காரு, அதுதான் கேக்குதா கேக்குதா கேக்குது, லைட்டா கேக்குது, இவருக்கும் கேட்டுடுச்சு, அதனால வந்து டவர் மேல ஏறி உக்காந்துட்டாரு. உள்ள போயிட்டு இருக்காங்க டிஜிபி ஆனந்த், உள்ள வந்துட்டு இருக்காங்க. 30 பேர் மிச்சம் இருக்காங்க. டீம் அசுரன் அசுரன் பார்த்தீங்கன்னா வந்து ஜோனுக்குள்ளேயே வந்துட்டாங்க, இப்போ ரெண்டு பேர் ஜோனுக்குள்ளேயே வந்துருக்காங்க, மீதி ரெண்டு பேர் எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம். அசுரன் எம்எஸ்டிஸ் அவங்களும் கார்லாம் வந்துட்டு இருக்காங்க. சொருவிட்டார் போல காரை பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கார் ரிவர்ஸ் வரமாட்டேங்குது. ஓ மை காட், ஒன்றும் பண்ண முடியாது. அசுரன் எம்எஸ்டி இறங்கிட்டாங்க, ஒரு மாதிரி ஓடுறது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டிசிட்டு கேமில் வந்து பேய்க்கு வந்து ஃப்ளாஷ் அடிச்சோம்னா அப்படி தானே ஓடும், அந்த மாதிரி தான் ஓடிட்டு கிட்டத்தட்ட நார்மல் ஆயிடுச்சு. இல்லை பக் நெட்ஒர்க் இஷ்யூ கைஸ், நெட்ஒர்க் இஷ்யூ அவருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி. பார்த்தீங்கன்னா அசுரன் எம்எஸ்டிக்கு வந்து ஒரு மோட்டர் நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்குது. அண்ட் டிஜிபி ஆர்மி ரெடியாகவே இருக்காங்க, டிஜிபி ஆர்மி பார்த்தீங்கன்னா வந்து ரெடியாகவே இருக்கிறாங்க. அசுரனை யாரோ ஃபயர் பண்ணுறாங்க, ஆஹா இது ட்ரோன் ஃபுல்லாக ரெட் கலரில் தான் இருக்குது, எதிர்க்காக வந்தால் இங்கே பக்கம் ரெண்டு பேர் மரத்தடியில் ஒளிகிறாங்க.
கஷ்டம்தான். இதுக்கு மேல அந்த வண்டி வச்சுட்டு ஓடுறது கஷ்டம்தான். கண்டிப்பா 29 பேர் மிச்சம் இருக்காங்க. ஒரு ஆள் கில் எடுத்திருக்காங்க. யார் அந்த கில் கொடுத்தது? பிராடி. பிராடி டெட் ஆயிருக்காருப்பா. சோலோ சர்வைவர் ஆன அந்த பிராடி வந்து டெட் ஆயிருக்காரு. வெல்ஸ் டீம் பாப்பா. வெல்ஸ் டீம் என்ன பண்ணுறாங்க? வெல்ஸ் டீம் பக்கத்தில் வந்து ஒரு ரெட் மார்க் காட்டிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா யூஏபியில் வந்து 4 டீம் கிட்டத்தட்ட வந்து அந்த ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க. சாண்டிக்கு ஒரு செம்மையான ஒரு ஹெட் விழுந்துருக்குது. சாண்டி டி டெனட் டீம் கிட்ட ஃபைட் போயிட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா சாண்டி வந்து செம்மையாக அடிச்சிருக்காங்க அந்த வெஸ்ட் அப்கிரேடு ஹவுஸ்லேருந்து. ஸோ ஆப்போசிட்டில் எந்த டீம் இருக்காங்க அப்படின்னு தெரியல. பிஜிஎம் பிஜிஎம் அவங்க தான் பார்த்துட்டு இருக்கேன். இங்கேயும் ஒரு நாக் நாக் பண்ணியிருக்காங்க. சதீஷ் டவுன் ஆயிருக்காரு. டெனட் வர்சஸ் பிஜிஎம் ஃபைட் போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டு ஃபேவரட்டான டீம்ஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ரெண்டு டீம்ஸ் கடையில் ஃபைட் போயிட்டுருக்குது. பட் வந்து இது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது. நான் இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து ஷார்ட் ரேஞ்ச் எடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு சதீஷ் வந்து ஒரு ஹெல்த் ஏற்றிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு கேப்பு கிடைக்காதா அப்படிங்கிறத எய்ம் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ஹெட் விழுந்துடாதா அப்படின்ட்டு. ஸோ வெல்ஸுக்கும் வந்து நல்லா குறைச்சிருக்காங்க. வெல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெடிக்கிட் போட்டுருக்கான் வெல்ஸு. ஸோ இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கிற டீமை காலி பண்ணியிருக்காங்க. ஜல்லிக்கிற டீமில் ரெண்டு பேர் இருந்தாங்க. ரெண்டு பேருமே காலி பண்ணியிருக்கிறாங்க. எந்த டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் நம்பர் டீம் அசுரன் அசுரன் டீம் தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து உள்ள வந்து ஜல்லிக்க டீம் ரெண்டு பேரும் நாக் பண்ணியிருக்காங்க. சர்வே பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஜல்லிக்க டீம் ரெண்டு பேரும் நாக் பண்ணியிருக்காங்க. டெனட் டீம் வாட்ச் பண்ணலாம். டென் டீமுக்கு பிஜிஎம் டீம் கிட்ட ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. டெனட் டீமில் வந்து அதே மாதிரி ஒரு கோல்டு வார் தான் போயிட்டு இருக்கு. ஒரு வேகமான ஒரு ஃபைட்டு நடக்கவே இல்லை. ஏட்ரா போட்டு ஏட்ராப்பில் M79 தான் எய்ம் பண்ணுறாங்க. கிடைக்கிதான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பிரேசிலியா மெயின் பண்ணி ஜோன் வந்துருக்கு. ஒரு மோசமான ஒரு ஜோன் கைஸ். ஒரு மோசமான ஒரு ஜோனு. ஆமாம், ஏற்கனவே டிஜிபி டீம் வந்து பிஜிஎம் டீம் வந்து ரெண்டு டீம் கூட சண்டை போட்டிருக்கு. கீழே ஒரு டீம் கூட சண்டை போட்டிருக்கு, மேலே ஒரு டீம் கூட சண்டை போட்டுருக்கு. மேலே எந்த டீம் இருக்குன்னு தெரியல. கீழே இருக்க டீம் டெனட்டா மேலே கீழே இருக்க டீம் வந்து யாருன்னு தெரியல. ஸோ டிஜிபி சதீஷ் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ஒரு அடி ஒரு இது அடிச்சிருக்கிறாரு. ஆப்போசிட் வந்து டெனட் டீம் தான் இருக்காங்க. அவங்க டெனட் டீமோட ரெண்டு பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் வந்து கீழ் பக்கம் மிடில் பிரேசிலால ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோலிட்டர் டீம் பார்க்கலாம். சோலிட்டர் டீம் வந்து உள்ள வந்துருக்காங்க. உள்ள வந்துட்டு இருக்காங்க. சோலிட்டர் டீம் அடுத்த ஜோனுக்கு வரதுக்கு அந்த அடி விழுது சோலிட்டர்ஸ்க்கு. இப்போ பேக் அடிச்சு உள்ள போயிடுவாங்க தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பேக் அடிச்சிருவாங்க. மூணு பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்க. கண்டிப்பாக என்னால் யாரையுமே பார்க்க முடியல. 27 பேர் மிச்சம் இருக்காங்க. 27 பேர் இந்த மாதிரி ஒரு ஜோனில் மிச்சம் இருக்காங்க. எனக்கு யாரை பார்க்குறதுனே சத்தியமான தெரியல. எனக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு டீம், நல்ல ஒரு பிளேயர்ஸு. யார் யாரை கில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதா முக்கியம். மேலே தூக்கி விட்டுனா போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரியும் யாராவது எங்கே இங்கே இருக்காங்க. டீம் அசுரன் எல்லாருமே வந்து ஒரு ஓப்பனிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டீம் அசுரனுக்கு வந்து அடி விழுது. ஸோ கண்டிப்பாக வந்து யாருன்னு தெரியல எனக்கு. சைட்லேருந்து அடிக்கிறாங்க. ரெண்டு சைட்லேருந்து அடி விழுது. அவரால் குளூவால் எவ்வளோ நேரம் மிச்சம் இருக்கும். குளூவால் அசால்ட்டாக உடையுது கைஸ். குளூவாலாம் அசால்ட்டாக உடையுது. ஒரு 4-5 பெங்குயின் இருந்தால் மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும். இல்லை எல்லா டீம் அடிக்கிறாங்க. M79 229 ஒரு கில் எடுத்துருக்காரு. வேற லெவலில் 63. ஓ மை காட், டவுன் பண்ணிட்டாங்க அசுரனை. M79 வேஸ்ட்டாக போச்சு. டீம் ஹாக்ஸ் தான் ஆப்போசிட்லேருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. டீம் ஹாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அசுரன் டீமில் ரெண்டு பேர் கில் எடுத்துருக்காங்க. டிஜிபி ஆனந்த் சைட்லேருந்து கில் எடுத்துருக்காரு. யார் யார் அடிக்கிறாங்கன்னு யாருமே யாராலையுமே சொல்ல முடியாது கைஸ். யாராலையுமே சொல்ல முடியாது. இந்த கில்லி புஷ்ல இருக்கும் போது குளோவால் போட முடியாதுல்ல, போட முடியாது பார்த்தீங்கன்னா மொரட்டு ஓப்பன்ல இருக்காங்க டெனட் டீம். டீம் ஹாக்ஸ் பார்ப்போம். டீம் ஹாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோட உள்ள ஏறிட்டு இருக்காங்க. ஸோ செம்மையா குளோவால் போட்டு உள்ள ஏறிட்டு இருக்காங்க. உள்ள போயிடுவார் நினைக்கிறேன். கியூபிட் ஹாக்கு. ஓ M79 ஒரு 40 and 63 விழுந்துருக்குது. ஒரு 21 ரெண்டு ஆமோ. ஓ மை காட், தேடாமோ வேஸ்ட் பண்ணிட்டாரு கியூபிட் ஹாக். பார்த்தீங்கன்னா தேடாமோ வந்து சரியா எய்ம் பண்ணல. ஐயோ டெனட் டீமுக்கு பின்னாடி சைடும் டீம் இருக்குது. பிஜிஎம் டீம் என்ன பண்ணுறாங்க? விஜயன் டீம் பிஜிஎம் டீம் இன்னும் உள்ள வரல. அதே மாதிரி டிஜிபி ஆர்மி டிஜிபி ஆர்மி பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க. ஜோன் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ நல்ல அட்வான்டேஜ் இருக்குது டிஜிபி ஆர்மி. போன மேட்ச் பூயா அடிச்சாங்க. இந்த மேட்ச் வந்து அதே பூயா வந்து அவங்கள அடிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். பட் டிஜிபி ஜோக்கர் வந்து அடிக்க ட்ரை பண்ணவே இல்லை. பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வந்து நம்ம டெனட் டீம் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் டெனட் டீம் வந்து ரொம்ப ஓப்பனில் இருக்காரு. ஏன் அவர் அடிக்கவே இல்லை அப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ பிளாஸ் தான் அந்த இடத்துல ஓப்பனில் வந்து அடிச்சிருக்காரு. சோலிட்டர்ஸ் டீம் வந்து டோட்டலாக முடிச்சிருக்காங்க. சோலிட்டர்ஸ் டீம் டோட்டலாக காலி இருக்காங்க. 19 பேர் மிச்சம் இருக்காங்க. ஜோன் வந்து ஸ்ட்ரிங்காக ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஏன் ஜோக்கர் ஜோக்கர் அடிக்கவே ட்ரை பண்ணல கைஸ். ஆஹா, எல்லாருமே நாக் அவுட் டீமில் நவி வந்து நாக்கு இது எலிமினேட் ஆயிருக்காங்க. ஏன்னா டிஜிபி ஆனது ஓ M79 வச்சிருக்காரு கைஸ். 153 and 149 வேற லெவலில் வந்து ஒரு டேமேஜ் கொடுத்துருக்காரு M79. ஓ அங்கே யாருமே இல்லை. வெறும் குளூவாலில் வந்து ஒரு M79 வேஸ்ட் ஆயிருக்குது. பிஜிஎம் டீமில் 4 பேர் மிச்சம் இருக்காங்க. சரியான ஒரு சர்வை வேற லெவல் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு M79 பறந்து வரதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. டெனட் வெல்ஸ் வந்து M79 வந்து ஒரு கில் எடுத்துருக்கிறோம். ஸோ கையில் M79 ஆமோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ் ஆகும்.
டிராகன் ஹாக் ஸோ கியூபிட் ஹாக் டீமில் வந்து இன்னும் கில் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. மூணு பேர் நான் மிச்சம் இருக்காங்க, வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. குளூவால் எல்லாத்தையுமே இருக்குது, குளூவால் மட்டும்தான் இப்போ எல்லாருமே கவர் கொடுத்துட்டு இருக்குது. ஓ மை காட், ஸோ டவுன் பண்ணியிருக்காங்க ஹாக் ஷோஹித், டவுன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெல்ஸ் கையில் M79 வச்சுட்டு மை வெல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவனும் நாக்கு, ஸோ எல்லாரையும் நாக் பண்ணியிருக்காங்க. மார்வல் வந்து காப்பாற்றுறோம் பார்த்தீங்கன்னா, மார்வல் கிடையாது விட்ற மார்வலில் முடிச்சிட்டாங்க. அஞ்சு பேர் தான் மிச்சம் இருக்காங்க. இஸ் டிஎஸ் பேண்டா பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு வேறு டாலிக் பண்ணிட்டாங்க. ஸோ பிஜிஎம் டீம் செம்மையான ஒரு பூயா அடிச்சிருக்காங்க, வேறல ஒரு பூயா. ஓ மை காட், ஸோ நாலு பேர் மிச்சம் இருந்தாங்க பிஜிஎம் டீமில். பிஜிஎம் கேமர்ஸ் மட்டும் ஹெல்மெட் இருக்காரு, மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 10 கில் அடிச்சு ஒரு வேற லெவல் ஒரு பூயா அடிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேஸ் அந்த டீம் எல்லாமே செம்மையாக ப்ளே பண்ணாங்க உண்மையிலே. இது ஒரு ஒரு இன்டென்ஸான சுச்சுவேஷன்.